நமஸ்காரம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சன்னியாசிகள், ராஜரிஷிகள், அவங்கள பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு சன்னியாசிகள், ராஜரிஷிகள் அப்படின்னு சொன்னால் இப்போ டக்குன்னு ஞாபகம் வருது பெரியவா, பழங்காலத்தில் ஞாபகம் வருது வியாசர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், இப்படிப்பட்ட பற்றினா. ஏன்னா சன்னியாசிகள் நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம் இன்னும். அதனால தான் பல பேர் பல சன்னியாசிகள் காலில் போய் விழுறாங்க, நம்மளுடைய பாவங்கள்லாம் அகற்றப்படும், பாவத்துக்கு ஒரு விடிமோட்சம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த சன்னியாசி வேஷம் போட்டே நம்மளை வந்து கௌதமங்க பல பேர் இருக்காங்க. உதாரணத்தில் ராமாயணத்தை எடுத்துப்போம். ராமாயணத்தில் சீதையை தூக்கின்னு போகணும்னு நினச்ச ராவணன் என்ன வேஷம் போட்டான்? சன்னியாசி வேஷம் தான் போட்டான். இதே மாதிரி நம்ம திருவாசகத்தை எடுத்துட்டோன்னா பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனம் முத்தநாதன் அப்படின்னு தவ வேஷம் தான். அந்த இவரை கெடுக்கிறதுக்கு, அடியாரளை கெடுக்கிறதுக்கு உள்ளே வந்து பார்க்கறதுக்கு பொய்தவ வேஷம் கொண்டு புகுந்தனம் முத்தநாதன். ஆனால் அதே திருவாசகத்தில் என்ன சொல்கிறார்? மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஒன்றி சினமெனும் செருக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போடு மதமெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணா உணை உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே. நம்மளுக்கு மதம் என்றும் பேய் பிடிக்காது இருக்க வேண்டும் அப்படின்னு அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கார். இதை தான் பெரியவாள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கா. நிறைய பெரியவாளுடைய ஸ்பீச்செல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீள். இருந்தாலும் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான். பெரியவா ஒரு சமயம், இது எங்கள் அப்பா எனக்கு சொன்னது, அதை நான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு. பெரியவா சொர்ணாவூர்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு பக்கத்தில் பெரியவா வந்துட்டுருக்கா. வந்துட்டு இருக்கிற போது ஒரு 11 மணிக்கு உதாரணத்துக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம். ஆனால் பெரியவா வரல. என்னடா ஆச்சு, என்ன பெரியவா வரலையே, யாருக்குமே ஒன்றும் தெரியல. அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. பெரியவா கிட்டத்தட்ட 100 பேர் அழிச்சு, 100 ரூபா அவளுக்கு எல்லாருக்கும் சமையல் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி 1.5 மணிக்கு போடணுமே அப்படின்ட்டு நாங்கள் வச்சு உட்காந்துருக்கோம். ஆனால் பெரியவாளை அது வரைக்கும் காணலை. அந்த காலம் மாதிரி இந்த காலம் மாதிரி உங்களுக்கு செல்ஃபோன் அது இதெல்லாம் இருந்தால் உடனே கான்டாக்ட் பண்ணி எங்கே இருக்கீள் என்ன, உடனே எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பு ஃபோட்டோவே அனுப்பிச்சிடலாம் இங்கே இந்த இடத்துல இருக்கார் அப்படின்ட்டு. அந்த காலத்தில் அது இல்லை. இதனால் என்ன பண்ணால், ஒரு 2-3 பேர் கார் எடுத்துட்டு பக்கத்து அந்த வழியில் போய் பார்த்தா பெரியவாள் இடத்துல உட்காந்துருக்கா. என்னடா அப்படின்னா, வர வழியில் பெரியவாளை ஒரு கிராமத்தில் பெரியவா ஒரு இது கடந்து வரணும், மக்களை ஒரு சில மக்களை கடந்து வரணும். அந்த மக்கள் சில பேர் உள்ளே விடமாட்டா இல்லையா, பெரியவாளை பார்க்குறதுக்கு ஊருக்கெல்லாம் போனால் உள்ளே விடமாட்டா. பெரியவா இதையே ஞாபகம் வச்சுன்னா அந்த இடத்த கிராஸ் பண்ணிச்சு என்ன பண்ணுறா, உட்காந்துட்டா. 1 நிமிஷம் இருறா அப்படின்னா, எதுக்கு பெரியவா இருக்கு சொல்லுங்க, யாரும் கேள்வி கேட்கவே முடியாது பெரியவாளை. 1 நிமிஷம் இருறான்னு இருந்தா பெரியவா. உடனே எல்லா ஜனங்களும், ஊர் மக்களும், அந்த மக்கள் எல்லாம் கிட்டக்க வந்துட்டா. பக்கத்தில் இருக்கிறவ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவா, வராதிங்க அப்படின்னு சொல்லுவா. ஆனால் பெரியவா இருக்கட்டும்டா, வரட்டும் அவள் பார்க்கட்டும் அப்படின்னா கிட்ட வந்தோடனே ஒருத்தர் மட்டும் வெளியில் வந்து, இது வரைக்கும் சுவாமி நாங்கள் உங்களை பார்த்ததே இல்லை, எங்களுக்கு உங்களுடைய தரிசனம் கிடைக்கணும்னா இங்கேருந்து காஞ்சிபுரம் வரணும், அல்லது நீங்கள் எங்கே வந்திருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். வந்தாலுமே எங்களை உள்ளே விட மாட்டாங்க, முன்னாடி 1500 பேர் இருப்பாங்க, அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னவன் பெரியவாளுக்கு உடனே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ் யூஷுவல் பெரியவாளுடைய தயை கருணை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்தட்லேயே இருந்து யார் யாரெல்லாம் பார்க்கணுன்னு இருக்காளோ அத்தனை பேருக்கும் தன்னுடைய கையால் ஆசீர்வாதம் பண்ணி போட்டுட்டு என்ன பண்ணினா, இன்னொரு இதுவும் பண்ணினா பெரியவா. பக்கத்தில் இருக்க குருமூர்த்தியோ ஞாபகம் இல்லை, குருமூர்த்தி தான் அப்போ இருந்தா நினைக்கிறேன், அவர்கிட்ட கூப்பிட்டு, டே இங்கேயே ஒரு அடுப்பு மூட்டுற அப்படின்னா. அங்கேயே பெரியவா கூட வந்த ஒரு 30-40 பேருக்கு, ஏன்னா அவள் கூட வந்த 30-40 பேர் தான் இருப்பா, எல்லாருக்கும் சமையலா அப்படின்னா, இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே சமையலை ரெடி பண்ணி அந்த ஊர் மக்களுக்கு அத்தனை பேருக்கும் ஏற்பாடு பண்ணி, தான் கூட இல்லாமல் தானும் அவள் கூட இருந்து அவள் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு, இதுக்குள்ளே என்ன பண்ணினா, இன்னொரு 2 பேர் அந்த தான் கூட அந்த பெரிய மனுஷாவை கூப்பிட்டு, நீங்கள் பக்கத்தில் ஏதாவது கடை இருந்ததுன்னா போய் எத்தனை குழந்தைகள் இருக்குன்னு கேட்டுக்கோங்க, எத்தனை பெரியவா இருக்கான்னு கேட்டுக்கோங்க. சின்ன கிராமம் அது, அவள் இருக்கிற இடம் ரொம்ப சின்ன இடம், 30-40 பேர் தான் இருப்பான் அந்த இடத்துல. அவளுக்கு துணிமணி வாங்கிடுவாங்க அப்படின்னு, 2 செட்டு துணிமணி சாப்பாடு போட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே பிளான் பண்ணி அழகாக பண்ணி 11 மணிக்கு வர வேண்டிய பெரியவா 2 மணிக்கு தான் நம்ம ஊருக்கு வந்தார். இதுதான் அந்த பெரியவாளுடைய தயை கருணை. அவள் நினைக்கிறது யாராலுமே நினைக்க முடியாது, அந்த அளவுக்கு பெரியவாளுடைய கருணை மற்றவாக்கு வரணும் அப்படின்னு நினச்சா காட்டுறார். இதை இப்போ பெரியவாளுடைய இதை பற்றி நம்ம வேற ஒரு சமயத்தில் பார்ப்போம். நமஸ்காரம்.